அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 21/5/2021 பிளவ வருடம் வைகாசி மாதம் 7 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 3-4 மணி வரை. இன்று அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:53 ரிஷபலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நண்பர்களே, இன்று உங்களது மனதில் ஏற்படக்கூடிய பதட்டத்தையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று அவநம்பிக்கை எண்ணங்களை வளர்க்க வேண்டாம். இன்று சாதகமான நாளாக அமையலாம். நம்மால் சாதிக்க முடியும் அப்படின்னு எண்ணுங்க. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை இன்று ஆற்ற முடியும் என்று உறுதி உங்களிடம் காணப்படும். இந்த உணர்வின் மூலமாக தடைகளை தாண்டி செல்வீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான சாத்தியம் இல்லை, அதிக செலவுகள் ஏற்படலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையை இன்று சமாதானப்படுத்துவதை கடினமாக உணர்வீர்கள். தேவையற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று சிறப்பானதாக இருக்காது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது. உங்களது பணிகளை இன்று முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். சில சௌகரியங்களை இன்று விட்டு கொடுக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பது ஏற்றது அல்ல. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சில தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். பணிகளை கவனமாக கையாள வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிக்க இயலாது. இன்று அதிக செலவினங்கள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை எளிய விஷயங்களை கூட இன்று தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பாதிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மனதில் தெளிவு இருக்கும். உங்களது திறமைகளை அறிந்து அதனை சிறந்த தகவல் பரிமாற்ற முறையில் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது மேலதிகாரிகளிடமிருந்து உங்களது திறமைக்கு பாராட்டு பெறுவீர்கள். பணியில் உங்களது தனித்தன்மையை காட்டுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் அதிக பணம் காணப்படும். அதனை சிறப்பான முறையில் சேமிப்பீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் உங்களது நேரத்தை கழிப்பீர்கள். உங்களது துணையை நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வீர்கள். அவரின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழு ஆரோக்கியம் காணப்படும். உங்களது தேக ஆரோக்கியம் இன்று ஆற்றலுடன் சிறந்து காணப்படும். கடகராசி நண்பர்களே, இன்றைய நாளை நீங்கள் ஆன்மீக ஈடுபாட்டிற்கு பயன்படுத்துங்கள். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு ஒன்றே உங்களுக்கு திருப்திக்கான சிறந்த வழி என சொல்லலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது. அதிக பணிகளை எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் பதட்டம் சிறிது அதிகரிக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பிரச்சனை நிறைந்திருக்கும் நாளாக அமையப் போகிறது. அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். தேவையற்ற பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடனான அணுகுமுறையில் சிறிய விஷயங்களையும் தீவிரமாக பார்ப்பீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தந்தையின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். சிம்மராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனை பெறுதல் நல்லது. இதன் மூலமாக நட்பின் சிறப்பையும் நீங்கள் உணர முடியும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படும். நல்ல பலனை பெற இன்று திறமையாக திட்டமிட வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படும். தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். இது கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படும் மகிழ்ச்சியின்மை உங்களது துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். உற்சாகத்தை இன்று வெளிப்படுத்த முயலுங்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் வலி மற்றும் முதுகு வலி காணப்படும். ஆரோக்கியமாக இருக்க இன்று அமைதியுடன் இருக்க வேண்டும். கன்னிராசி நண்பர்களே, இன்று காணப்படக்கூடிய கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வெற்றியை அளிக்கும். இசை கேட்பதன் மூலமாக நீங்கள் ஆறுதல் பெறலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிச்சுமை காணப்படும். சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க நேரிடலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது தேவைக்கேற்ப பணம் கிடைக்க இயலாது. மருத்துவ செலவுகள் இன்று காணப்படும். இது தவிர்க்க இயலாதது.
இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமையை இழக்க இன்று நேரிடலாம். இது உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக சிந்தனை தலைவலியை ஏற்படுத்தும். எதையும் இன்று சகஜமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. உங்களது ஆர்வங்களை இன்று மேம்படுத்தும் பல வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். பயனுள்ள முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி காண்பீர்கள். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள். இதனால் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக உங்களுக்கு அதிக பண வரவு கிடைக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக கொண்டாடி மகிழ்வீர்கள். இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று துடிப்புடன் காணப்படுவீர்கள். இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையப் போகிறது. விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி காணும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடினமான செயல்களை கூட இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள். இன்று முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அர்ப்பணிப்புடன் நீங்கள் பணி செய்வீர்கள். இந்த அணுகுமுறை காரணமாக பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பூர்வீக சொத்து அல்லது கடன் மூலமாக பண வரவு ஏற்படும். பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சமநிலையோடு இருப்பீர்கள். உங்களுடைய இந்த மனநிலையை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இந்த அணுகுமுறை உறவில் நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களது மனதில் நம்பிக்கை உணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக விழிப்புணர்வு உங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக வழி தேடுவீர்கள். விரைவான முடிவுகளால் இன்று முன்னேற்றம் கிடைக்காது என்பதால் அதனை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது அன்றாட பணிகளை கையாளும் போது கவனம் தேவை. பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும். இதனால் உங்களது தேவைகளுக்காக கடன் வாங்க நேரிடலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது அகந்தை போக்கை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். உங்களது துணையிடம் மனம் திறந்து உங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம். மகர ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக விழா மற்றும் சொற்பொழிவுகளில் நீங்கள் கலந்து கொண்டு திருப்தி அடைவீர்கள். இன்று பிரார்த்தனையில் ஈடுபடுவீர்கள். அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பதட்டம் காணப்படும். பணியிடத்தில் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணிகளை அதன்படி திட்டமிட வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு உள்ளது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டியது அவசியம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் மற்றும் விரக்தியை உங்களது துணையிடம் காட்டுவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்த்தல் நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஓய்வெடுப்பது அல்லது தியானம் மேற்கொள்வது இன்றைய நாளை சிறப்பாக மாற்றும். கும்பராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. இன்று உங்களது பணிகளை எளிதில் முடிப்பீர்கள். உங்களுக்கான பணிகள் கடினமாக இருந்தாலும் அதனை எளிதாக முடிப்பீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது. உங்களது மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களின் கடின உழைப்பு காரணமாக உங்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் பணம் கிடைக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நடந்து கொள்வீர்கள். உங்களின் இந்த நேர்மறை அணுகுமுறை காரணமாக நீங்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டாய் இருப்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. உங்களிடம் காணப்படும் நேர்மறை போக்கு உங்களை சிறந்த ஆரோக்கியத்தில் வைத்திருக்கும். மீனராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையப் போகிறது. இன்று இசை மற்றும் மந்திரங்கள் ஜபிப்பது மனதிற்கு ஆறுதல் மற்றும் அமைதியை அளிக்கும். அதிர்ஷ்டம் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாகவும் திருப்தியானதாகவும் இருக்கும். உங்களது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கணிசமான வங்கி இருப்பை பராமரிப்பீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையிடம் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களது துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வார். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். மேலும் தேக ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.